ஒரு இந்திய பெண்ணுக்கு கல்வி கற்பிப்பதை காட்டிலும் 50 அடி உயரமுள்ள சுவர் ஒன்றில் ஏறுவது மிகவும் சுலபம். ஆம், ஆண்களுக்கான முதல் கல்லூரியை இந்தியாவில் ஆரம்பித்த அலெக்சாண்டர் டஃப் என்பவரின் கூற்றுதான் இது. இந்தியாவின் நிலைமையும் அப்படித்தான் அந்நாட்களில் இருந்தது. 18 நூற்றாண்டில் ஜேம்ஸ் தோபன் என்ற மெத்தடிஸ்ட் பிஷப் வட இந்தியாவுக்கு வந்தபோது எந்த பெண்ணுக்கும் எழுத படிக்க தெரியவில்லை. பெண் கல்வியை குறித்த ஆழ்ந்த தவறான எண்ணங்கள் காணப்பட்டன. இந்நிலையை மாற்ற விரும்பிய அவர் தன் சகோதரியை இந்தியாவிற்கு அழைத்தார். அமெரிக்க தேசத்தில் இறையியல் கல்வி கற்ற இசபெல்லா தோபன் தான் செய்ய வேண்டிய காரியம் பெரியதென எண்ணி இந்தியாவிற்கு வந்தார். பெண்களுக்கென முதல் பள்ளிக்கூடத்தை லக்னோவில் தொடங்கினார். அப்பள்ளி லால்பாக் என அழைக்கப்பட்டது. அநேக பெண்கள் கல்வி பயிலவும் ஆரம்பித்தனர். அங்கு படித்த பெண்கள் தொடர்ந்து படிக்க விரும்பியதால் அவர்களுக்காக ஒரு கல்லூரியும் ஆரம்பிக்கப்பட்டது. 1887 ஆண்டு பெண்களின் சிவப்புக்கள் தோட்டம் என்ற பகுதி இசபெல்லா தோபன் பெண்களின் கல்லூரியாக மாறியது. இசபெல்லா தோபன் மிகவும் சிறப்பான ஊக்கமூட்டும் ஆசிரியராகவும் மாணவர்களின் நண்பராகவும் காணப்பட்டார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரங்களில் பெண்களுக்காக ஜப கூட்டங்கள் நடத்தி அவர்களை கிறிஸ்துவின் பணி செய்ய பயிற்றுவித்தார். லக்னோவில் 31 ஆண்டுகள் அயராது உழைத்து கிறிஸ்துவின் நற்செய்தியை பகிர்ந்து மக்களின் கல்வி கண்ணை திறந்த இசபெல்லா அம்மையார் நம்மையும் இப்பணி செய்ய அறைக்கூவல் விடுகின்றார். என் அன்பு நண்பரே, ஏழை எளியவரின் கல்வி கண்ணை திறக்க நீங்கள் முன்வருவீர்களா? நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கும் ஆண்டவரே, எளியவர்களின் கல்வி கண்கள் திறக்கப்பட என்னால் இயன்ற உதவிகளை அவர்களுக்கு செய்ய உதவி செய்யும். ஆமேன். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள புகழ் இயேசுவுக்கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.